வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி வீடியோ வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, nanba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதோடய டைம் டியூரேஷன் வந்து நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ கிரியேட் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்கிறது வசூல் ஒரு 20 செகண்ட் மட்டும் ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணாலும் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணும். ஸோ ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிட்டு உங்கள் ஃபோட்டோஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து எரேஸ் பண்ண தேவைன்னா அதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பேக்ரவுண்ட் எரேசிங்னு. ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸை வந்து பேக்ரவுண்ட் வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எரேஸ் பண்ணி வச்சிருக்க பிக்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி ஃபோட்டோ வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க கொஞ்சம். இப்போ ஜூம் பண்ணிட்டு கீழே அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூமிங் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஜூமை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு டிக்கைக்கான கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷன் வந்து கொஞ்சம் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஐக்கான கொடுத்துருங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரீ இமேஜ் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன், பிஎன்ஜியாக கொடுத்துருப்பேன். ஸோ பிங்க் கலரில் இருக்கிறது. ஸோ இதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி கீழே வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாக அந்த இடத்துல இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபிக்ஸிங்க கரெக்டாக தெரியும். ஸோ அந்த கீழே மட்டும் கரெக்டாக இதை வந்து இந்த மாதிரி இந்த ட்ரீயை வந்து லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டிக்கைக்கான கொடுத்துட்டு இந்த பிஎன்ஜியோட டைம் டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இப்போ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணுங்கள், அந்த பிஎன்ஜி இமேஜ். ஏன்னா பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அது ஆரஞ்சு கலரில் இருக்குது, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பிங்க் கலரில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த பிஎன்ஜி இது மட்டும். ஸோ அதுக்கு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போங்க. லாஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் வந்து உங்களுக்கு எங்கே தெரியுதோ கரெக்டாக அங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ நான் கரெக்டாக அதே கலருக்கு பேக்ரவுண்டில் என்ன கலர் இருக்கோ அது கலருக்கே நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து லாஸ்ட் ஆப்ஷன் வந்து லைட்டாக நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ டிக் ஐக்கான கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே கலரில் இருக்கும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாங்கோடைய லிரிக்ஸ் ஆட் பண்ணும். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா சேனல் நேம் இருக்கும் ஃபஸ்ட்டு அந்த வீடியோவில், லிரிக்ஸ் வீடியோவில். அதை ஃபஸ்ட்டு நம்ம கிராப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணிவிடுங்க. எனேபிள் பண்ணிட்டு இப்போ ஸ்க்ரீனில் அந்த கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாட்டர் மார்க் இருக்கும். ஸோ அதை மட்டும் லைட்டாக ரிமூவ் பண்ணுற மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க கரெக்டாக. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும் நான் எப்படி கிராப் பண்ணணும். இப்போ கிராப் பண்ணிட்டு ரைட் சைடே பார்த்தீங்கன்னா ஃபெதர்னு இருக்கும் அந்த கிராப் பண்ண இடத்துல. ஸோ அதை வந்து ஒரு 40 அந்த மாதிரி 45 அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ டிக்கைக்கான கொடுத்துருங்க. இப்போது இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லிரிக்ஸ் வந்து கரெக்டாக இப்போ ஸ்க்ரீனுக்கு வந்து செட் ஆகிடும். இப்போ இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து கரெக்டாக அந்த ஜூமில் இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக அப்படியே ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஜூம் பண்ணிட்டு இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து மேலே இந்த மாதிரி கார்னரில் வந்து மேலே செட் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல செட் பண்ணிட்டு டிக்கைக்கான கொடுத்துக்கோங்க. அந்த லிரிக்ஸ் வீடியோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கரெக்டாக ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோலாம். இப்போ அந்த எகைன் அந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணுற ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் அது டார்க்காக தெரியும். ஸோ 100 கொடுத்துருங்க அந்த லிரிக்ஸ் வீடியோவோட ஸ்டேச்சுரேஷனை. இப்போது டிக்கைக்கான கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிரிக்ஸ் வந்து கரெக்டாக வந்து அதே கலரிங்க்கு கொஞ்சம் டார்க்காக தெரியும், பார்க்கவே போல்டாக தெரியும் அந்த இடத்துல லிரிக்ஸு. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டிங் வீடியோ லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அந்த டெம்ப்ளேட்டில் இருக்க ஆடியோவையும் மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ இந்த ஆவீ பிளேயர் டெம்ப்ளேட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த லைட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ இதையும் நம்ம பேக்ரவுண்டில் இருக்க அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு லாஸ்ட் ஆப்ஷன் அதே மாதிரி போயிட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணிட்டு கரெக்டாக உங்களுக்கு அந்த கலரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
கரெக்டாக ஸ்க்ரீனில் இருக்கிற கலரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதில் வந்து நீங்கள் கலரை வந்து கரெக்டாக வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இப்போ சேஞ்ச் பண்ணிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துட்டு எகைன் அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே ஸ்டேச்சுரேஷனை மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலரிங் எல்லாமே ஒரே கலரில் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் எந்த கலராக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்டர் பிஎன்ஜி லிங்கும் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வீடியோஸ் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோ வந்து நம்ம ப்ளே தான் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக நம்ம ஆட் பண்ண மெட்டீரியல்லாம் கரெக்டாக வந்திருக்கான்னு. ஸோ நான் சொன்ன ப்ரொசீஜர் வந்து கரெக்டாக எல்லாத்துக்குமே அந்த ட்ரீக்கும் அந்த லைட்டிங் டெம்ப்ளேட்டுக்கும் கலரிங்கை வந்து கரெக்டாக அந்த கலரை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் செட் பண்ணிக்கோங்க. மேலே லிக்ஸையும் கரெக்டாக மேலே வந்து அந்த ஸ்பேஸ் இருக்கும், நீங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், அந்த ஸ்பேஸில் வந்து நீங்கள் லிக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து உங்களுக்கு சூப்பராகவே ப்ளே ஆகுது. இப்போ வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறப்பதில் உங்களுக்கு எந்த காலேஜில் வீடியோ வேணுமோ அந்த காலேஜில் வந்து வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. ஃப்ரேம் ரேட்னு இருக்கும், அதில் மட்டும் 60 கொடுத்துருங்க. அப்போ தான் வீடியோ வந்து ஸ்மூத்னஸாக இருக்கும். இப்போ வீடியோவை சேவ் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.